கழுகுமலை முருகன் கோவில் சிவாச்சாரியார் சுப்பிரமணிய பட்டர் கூறியதாவது, ஜோதிட சாஸ்திர நூல்களின் குரு பகவான் என்று அழைக்கப்படும் வியாழ கிரகம் கடந்த ஆண்டு அக்டோபர் 22 விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சடைந்தார். நவம்பர் மாதம் 15 வரை தனுசு ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் மார்ச் மாதம் 27 அதிசாரம் என்ற முறையில் மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். பாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி மகர ராசியில் இருக்கும் குரு பகவான் மீண்டும் தனுசு ராசிக்கு இன்று அதாவது 8 புதன்கிழமை காலை 11:13 பெயர்ச்சி அடைகிறார். அதிசாரம் என்பது வியாழன் தன் இயல்பான வேகத்தை விட கூடுதல் வேகம் எடுத்து தனுசு ராசிக்கு அடுத்துள்ள மகர ராசிக்கு சென்று மீண்டும் தனுசு ராசிக்கு திரும்புவதாகும். பொதுவாக 25 வரை அதிசாரமாக குரு பகவான் மூன் ராசிக்கு செல்வார். ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு மாறாக 105 வரை மகர ராசியில் இருந்தார். இந்த காலகட்டத்தில் நாட்டில் பல்வேறு சோதனைகள், குறிப்பாக போர் மேகங்கள், நோய் தொற்று, பணப்புழக்கம் முடக்கம், உயிரிழப்புகள், மக்களிடம் மன அமைதி குறைதல் போன்றவை ஏற்பட்டது. இந்நிலையில் தனது சொந்த வீடு என்று அழைக்கப்படும் தனுசு ராசிக்கு வரும் குரு பகவான் நவம்பர் 15 ஐப்பசி 30 வரை அங்கே இருப்பார். தனுசு ராசியில் வக்கரகதியில் மீண்டும் குரு பகவான் வருவதால் மேஷம், மிதுனம், சிம்மம், விருச்சிகம், கும்ப ராசிகளுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. குரு பார்வை இருக்கும் கிரகங்களுக்கு வீடு, மனை, பதவி உயர்வு, திருமண தடை விலகுதல், பணவரவு போன்றவை கிடைக்கும். குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு சென்றதால் அவரது பார்வையில் இருந்து பாவ கிரகமான ராகு விலகியதால் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டில் இல்லாமலும் உலக போர் மூலம் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் மீண்டும் குருவின் பார்வைக்கு ராகு வருவதால் கொரோனா தொற்று கண்டிப்பாக படிப்படியாக குறையும். கேது ராகுவின் பிடியில் 7 உள்ள சூரியன் வரும் 17 கடகத்திற்கு மாறுகிறார். இது கொரோனாவை மேலும் கட்டுப்படுத்தும். தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும், வர்த்தகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இவ்வாறு அவர் தெரிவித்தார்.